சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். சிறப்பு நேரலை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக விளங்கும் திருவண்ணாமலையில் இன்று திருக்கார்த்திகை தீப திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறுகிறது. இந்த விழாவின் சிறப்புகள் குறித்து எடுத்துரைப்பதற்காக நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள் ஆன்மீக சொற்பொழிவாளர் திரு சத்யவேல் முருகனார், வணக்கம் ஐயா. ஆன்மீக பேச்சாளர் திருமதி சசிரேகா பாலசுப்ரமணியன், வணக்கம் மேடம். முதல்ல சசிரேகா மேடம் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஒரு இனிமையான பாடலோட இந்த நிகழ்ச்சியை தொடங்கினா ரொம்ப அருமையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா. சன் நியூஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம். இந்த அருமையான கார்த்திகை தீப திருநாள் திருநாளிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. கார்த்திகை தீப வெண்பா அப்படின்னு ஒரு அருமையான படைப்பு சோனாச்சல கவிராயருடையது. 100 பாடல்கள் இதில் அவர் இயற்றியிருக்கிறார். அதுலேருந்து ஒரு பாடலை பாடி இந்த நிகழ்ச்சியை தொடங்குவோம். நாடுமடியார் பரவு ஞான தீபம் மறைக்கு நேடி அறியா நெறி தீபம். நாடுமறியார் பரவு ஞான தீபம் மறைக்கு நேடி அறியா நெறி தீபம். நீடும் திருவருணை தீபம் தினமமரர் போற்றும் பருவரல் தீர் கார்த்திகை தீபம். நீடும் திருவருணை தீபம் தினமமரர் போற்றும் பருவரல் தீர் கார்த்திகை தீபம். பருவரல் தீர் கார்த்திகை தீபம் பருவரல் தீர் கார்த்திகை தீபம். நன்றி மேம். தொடர்ந்து இப்போ அங்கே பார்த்தோன்னா அந்த காட்சி வந்து பார்த்திங்கன்னா மக்கள் கூட்டம் வந்து அங்கே அதிகமாக இருக்குது. இன்னும் சற்று நேரத்தில் வந்து மலை மேலே அந்த மகாதீபம் ஏற்றப்படக்கூடிய அந்த காட்சியை காண்பதற்காக அந்த மக்கள் வந்து வந்திருக்கிறாங்க. அந்த காட்சிகளை நம்ம பார்க்குறோம். இதற்காக அங்கே வந்து ஏராளமான போலீஸார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. மலை மேலே அந்த மகாதீபம் ஏற்றப்படக்கூடிய அந்த காட்சியை காண்பதற்காக வெளி மாநிலங்கள் வெளி மாவட்டங்களிலிருந்து ஏராளமான மக்கள் வந்திருக்கிறார்கள். மற்றும் பல்வேறு ஏற்பாடுகள் மலை உச்சியின் மீது தற்போது செய்யப்பட்டு வருகிறது. இந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். போற்றி ஹரவோம் நம சிவாய குருவே நம சிவாயம் உயிரே நம சிவாயம் அருவே நம சிவாயம் அகிலம் நம சிவாயம் நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய. தொடர்ந்து திரு சத்யவேல் முருகனாரிடம் பேசலாம். ஐயா, இப்போ இந்த தீப திருவிழா கொண்டாடுறாங்க, இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அந்த கதை அப்படின்றது என்ன? நிறைய கதைகள் சொல்லப்படுது. முதலிலே இந்த கதைக்கு வருவதற்கு முன்னாலே இது எவ்வளவு தொன்மையான தமிழருடைய பண்டிகை அல்லது விழா என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளவிட்டோம். ஒரு தமிழராய் காரணம் என்னவென்றால், தீபத்தை சொன்ன உடனே நம்ம தீபாவளி ஞாபகம் வரும். தீபாவளி வேறு, திருக்கார்த்திகை வேறு. இந்த திருக்கார்த்திகையினுடைய தொன்மையை பார்த்தீர்களானால் அது வந்து பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாலே அது போகிறது. உண்மையிலேயே இந்த திருக்கார்த்திகை என்கின்ற இந்த வந்து எவ்வளவு தொன்மையானது என்று பார்க்க வேண்டுமானால், ஆய்வு ரீதியாக சும்மா புருடா விடுறதெல்லாம் இல்லை, ஆய்வு ரீதியாக நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏறத்தாழ ஒரு நக்கீரர் பாடிய அந்த அதனால் ஒரு பாடல் 141வது பாடலிலே இந்த கார்த்திகை தீப விழா நிகழ்வு அதில் பதிவாகி இருக்கிறது. அந்த பாடல் வந்து மிக அற்புதமான பாடல். அது என்ன அழகாக அவர் சொல்லுகிறார் என்பதை நம்ம முதலிலே நான் சொல்லிவிடுகிறேன். மழை கார் நீங்கி மாக விசும்பில் குறுமுயல் மறுநிறம் கிளற மதி நிறைந்து அருமீன் சேரும் அகல் இரள் நடுநாள் மருகு விழ குறுத்து மாலை தூக்கி பழவிரல் மூதூர் பலருடன் துவன்றிய விழவுடன் அயர வருகதில் அம்ம என்று 141வது பாடல் அகநானூற்றிலே வருகிறது. சங்க நூலிலே
அகநானூரிலே வருகிற அளவுக்கு தொன்மை வாய்ந்தது இந்த கார்த்திகை. தீபாவளியெல்லாம் எந்த சங்க நூல்லையும் பார்க்க முடியாது, இது திருக்கார்த்திகை தான் பார்க்கலாம். நக்கீரர் பாடியது, ஆகவே இதனுடைய காலத்தை கணிக்கலாம். நக்கீரர் வந்து முதலாம் நூற்றாண்டுக்கு முன்னவர், அதாவது கடைத்தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைமை புலவர். ஆகவே அவருடைய காலத்தை பார்த்தீங்கன்னா இயேசு பிறப்பதற்கு முன்னாலே ஒரு நூறாண்டுகளுக்கு முன்னதாக கூட எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே இந்த கார்த்திகை தீபத்தை பற்றி அவர் சொல்லுகிறார். அழகான ஒரு பொருளோடு அது ஆரம்பிக்குது. ஒரு தலைவி தன்னுடைய தலைவனை, என் ஊருக்கு வா, இன்றைக்கி கார்த்திகை தீபம், மிகச்சிறப்பான விழா, பழைய ஊர் எங்கள் ஊர், அந்த ஊருக்கு எத்தனை தொன்மைன்னு யாரும் சொல்ல முடியாது, மிகச்சிறப்பான இந்த விழாவில் நீயும் வந்து கலந்து கொள் என்று தன் அன்பிற்கு இனிய காதலனாக இருக்கலாம், அது கணவனாக இருக்கலாம், அது பாட்டில் இல்லை, அதான் ஒரு வகையில் ஒரு அன்பிற்கினியே தன்னுடைய தலைவனை அவள் அழைக்கிறாள். எங்களோடு வந்து எங்களோட வந்து நீங்கள் வந்து இந்த விழாவை அனுபவிக்கலாம், சுவாமியை பார்த்து அருளை பெறலாம் என்று அழைக்கிற பாடலை இங்கே நாம் பார்க்குறோம். இது அகநானூரிலே வருகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எவ்வளவு பழங்காலத்திலிருந்து இது வருவதாயிருந்தால் இப்படி ஒரு அழைப்பு வரும். நீங்கள் தீபாவளிக்கு வாழ்த்தட்டை பார்க்குறீங்க, பொங்கலுக்கு வாழ்த்தட்டை பார்க்குறீங்க, ஆனால் இது வரைக்கும் நாம் நினைப்பது தீபாவளிக்கும் இதுக்கெல்லாம் வர வாழ்த்தட்டை தான் ரொம்ப முன்னால் வந்தது அல்லது ஆங்கிலேயர்கள் நமக்கு கொடுத்தது என்பது போல் நம்ம நினைத்துக்கொண்டு இல்லை. ஒரு பெண் தன்னுடைய தலைவனுக்கு ஒரு வாழ்த்தட்டை அனுப்புகிறாள். அந்த காலத்திலே அவங்களுக்கு அந்த வந்து அதுக்கான கிரீட்டிங் கார்ட்ஸ் வந்து பதிவாகுது, தமிழிலே பதிவாகிறது. அப்படின்னா எவ்வளோ பழங்காலத்து, இதுதான் பின்னாலே வாழ்த்தட்டையாக வளம் வருகிறது. ஆக இந்த ஒரு மிக தொன்மையானதுன்னா 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இது சொல்லலாம். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சொல்லக்கூடிய இந்த ஒன்று 2000 ஆண்டோடு நிற்கிறதா என்று சொன்னால் இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தோம்னா இன்னும் அதுக்கு மேலே போகுது. என்ன காரணம்னா, நீங்கள் ஏற்கனவே கேட்டது போல் இதுக்கு ஒரு கதை இருக்குது, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை இல்லையா? ஆமாம். ஆமாம், இருவர் தேடி வெறியவர் நிமிர்ந்த என்ற அந்த அற்புதமான கதையை எல்லாத்தினுடைய திருமுறைகளில் பல இடங்களில் பார்க்குறோம். ஆயினும் திருமாலும் அடிமுடி தேடி அந்த கதையை நம்ம பார்க்குறோம். அந்த கதையில் வந்து நாம் என்ன கவனிக்க வேண்டியதுன்னு சொன்னால், அது நடந்தது எந்த காலம்னு யாரும் சொல்லவே முடியாது. ஏன் இதுக்கு வந்து என்ன சொன்னான்னா, ஒரு தொன்மம் என்கின்ற சொல்லுதான் சரியாக இருக்க முடியும். ஏன்னா காலத்தை வரையறுக்க முடியாத போது தொன்மம் என்கின்ற சொல்லை தவிர வேறு ஒன்றும் நமக்கு உதவாது. ஏன்னா நீங்கள் புராண காலம் என்று சொன்னால் அதுக்கு வேறு விதமான பொருள் வந்துவிடும். தொன்மம் என்று சொன்னால் ஓரளவுக்கு அதனுடைய தொன்மையை குறிக்கிறது என்று ஆகிவிடும். ஆகவே இதனுடைய தொன்மை எப்போ அயன் இருந்தான் யாரும் தெரியும். என்ன நம்மக்கிட்ட கேட்டால் அவர் என்ன சார்ஜ் எடுத்தார் பிரம்மா படைக்கிறது, அதே மாதிரி திருமால் இல்லை எந்த காலமும் தெரியாது. அப்போ எவ்வளோ காலத்துக்கு முன்னால் நடந்ததனுடைய ஒரு வெளிப்பாடாக இந்த விழா நடைபெறுகிறது என்று சொன்னால், அப்போ இந்த கார்த்திகை தீபத்தினுடைய தொன்மை எவ்வளோ காலத்துது என்றே சொல்ல முடியாது. ஒரு குறியீடாக நக்கீரது வச்சாலே 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே வருகிறது. இந்த கதை, இந்த வரலாற்றை பார்த்தோம்னா இன்னும் மிக பழங்காலத்திலே இந்த காலம் என்று வரையறை எடுத்து சொல்ல முடியாத அளவுக்கு மிக பழந்த பழைய தொன்மத்தோடு உடைய ஒரு இது. அது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில் நடந்த கதை. நிச்சயமா அது ரொம்ப தொன்மையான ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. தற்போது வந்து அங்கே நம்ம பார்க்குறோம், அந்த காட்சிகளை பார்க்குறோம், சுவாமி வந்து புறப்பட்டு அந்த வெளியில் வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறோம். இப்போ என்ன நிகழ்வு அங்கே நடக்குது கோயிலில்? கோயிலே இப்பொழுது எனக்கு இங்கே வந்து சரியாக அது தெரியல, எந்த சுவாமின்னு சரியாக தெரியல. மேடம் நீங்கள் சொல்லுங்கள், தற்போது சாமி வந்து அங்கே ஆரவாரமாக வெளியில் வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம என்ன அலங்காரத்தில், அந்த அலங்காரத்தில் உள்ளிருக்க சுவாமி நமக்கு தெளிவாக புலப்படலை. பொதுவாக என்ன நடக்கும்னா, இந்த மாதிரி நேரங்களில் இந்த இது வந்து இன்னும் சிறிது நேரத்தில் வரும் முருகப்பெருமான் மாதிரி எனக்கு தோணுது. இல்லை, பஞ்சமூர்த்தி, பஞ்சமூர்த்தி புறப்படுது. அதாவது இப்போ பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு பூதத்தையும் எடுத்து சொல்லி அதற்குரிய, அதாவது நீரினில் தன்மை வகுத்தோன் காண்க, நெருப்பினில் இது தீயை சூட்டை வகுத்தோன் காண்கனு ஒவ்வொன்றத்துக்கும் ஆங்கிலத்தில் குடிட்டி என்று சொல்லுவார்கள். அது அதுவாக இருப்பதனுடைய தன்மை, அதுதான் குடிட்டின்னு சொல்லுவாங்க. அது இப்போ நெருப்பு நெருப்பாக இருப்பதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும், இது நீர் நீராக இருப்பதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும். அது அந்த காரணத்தை கொடுத்தவன் கடவுள் தான். அது நீங்கள் வந்து காரணம்னு சொல்லும்போது இந்த தலத்துக்கு அக்னி தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய காரணம் அதே தான். இந்த காரணம் எதுக்கு எப்படி அந்த கதையிலேயே அதுக்காக தான் வருகிறது.
அதாவது என்னென்னா இப்போ வந்து அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை. அப்பா வந்து காத்தல் கடவுள், பிள்ளை வந்து படைத்தல் கடவுள். படைத்தல் கடவுள் சொல்கிறாரு, நான் தான் பெரிய கடவுள் அப்படின்னு சொல்கிறார். ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க, எப்போயும் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கணும்னா எல்லோரும் ரொம்ப ஆசையாக பார்ப்பான், சுவாரஸ்யமாக உலகமே பார்த்து கதை அது. ஆகவே பார்க்குறது வந்து ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. நான் யார் பெரிய கடவுள்னா, அவர் சொல்கிறார் பிரம்மா சொல்கிறார் நான் தான் உலகத்தையெல்லாம் படைக்கிறேன், ஆக நான் தான் பெரிய கடவுள். அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறார் திருமால், உன்னையே நான் தான்டா படைத்தேன், என் தொப்புளில் உன்னுடைய பர்த் சர்டிஃபிகேட் இருக்குன்றார் அவர். ஆகவே அந்த அளவுக்கு அவங்க ஒருத்தர் சண்டை போடும்போது திடீரென ஒருவர் வந்து நிற்கிறார். அவர் என்ன சொல்லலாம், என்ன பிரச்சனைன்ற பிரச்சனையை சொல்கிறாங்க. பிரச்சனையை சொன்ன உடனே அவர் சொல்கிறார், அப்படியா, அப்படியானா என்ன பண்ணுங்கள், வந்து இதுக்கெல்லாம் இதை யார் கடவுள் என்பதற்காக நீ டிஎன்ஏ டெஸ்ட்லாம் வச்சு பார்க்க முடியாது, அதனால் நம்மளும் இதுக்கு ஒரு வேறு விதமாக இதை சோதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் மறைஞ்சிடறார். அவர் மறைந்த இடத்திலேயே மிகப்பெரிய அற்புதம் ஜோதி எழுகிறது. அது வந்து அதில் பாதாளத்துக்கும் அண்ட முகடுக்குமாக அது நீண்ட ஒரு பெருஞ்சோதியாக எழுகிறது. அந்த ஜோதியை வியந்து பார்க்கிறார்கள், விதந்து பார்க்கிறார்கள். அந்த மாலும் அயனும் பார்த்து அதை பார்த்து கொண்டே இருக்கும்போது என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது அவர்களே பேசிட்டு ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறார். என்ன விஷயம் என்று சொன்னால், இப்போ வந்து இந்த மிக முக்கியமான கேள்வியில் முன்னால் நிறுத்தியிருக்கிறோம், எங்களுக்கும் நீ வந்து எப்படி சொல்லிக்கணும். அவர் சொன்னார் உடனே அந்த அசரீரி வாக்காக அற்புதம் ஜோதி சொல்லுது, எந்த அடியை முடியையும் பார்க்கிற அவர்கள், யார் அடியையும் முடியையும் பார்க்கிறார்களோ, இந்த ஜோதியினுடைய அடியையும் முடியும் யார் பார்க்கிறார்களோ அவர்கள் தான் கடவுள் என்று வைத்துக் கொள்ளலாமா அப்படின்னு அது கேட்குது. உடனே அவங்களுக்குள்ள மறுபடியும் கன்சல்டேஷன், என்னென்னாக்கா அடி அவங்க அடியும் முடியும் சேர்த்து பார்க்கணுமா இல்லை ஏதாவது ஒன்று பார்த்தா போதுக்கொண்டு அதிலே கொஞ்சம் இறங்கி வரேன். சரி நீங்கள் சொன்ன மாதிரியே ஏதாவது ஒன்று பார்க்கலாம்னு வச்சுங்க என்று சொன்னால், அதுக்கு மறுபடியும் கன்சல்ட் பண்ணிக்கிட்டு நான் அடியை பார்க்க போகிறேன் நீ முடியை பார்க்க போகிறேன்ட்டு அவங்களுக்குள்ள ஜாப் ஏர் அலோகேட் பண்ணிவிட்டு அவங்கள போகிறாங்க. மேலே ஒருத்தர் போகிறேன் கீழே போகிறேன், ஒருத்தர் பந்தியாக கீழே தோண்ட போனார், இன்னொருத்தர் வந்து இதுவாக அண்ணமாக மேலே, இதெல்லாம் பழைய வரலாறுகளே சொல்லப்படுகிற விஷயங்கள். அப்படி அவர் மேலே போய் பார்த்தாரா தெரியல, கீழே போய் இவர் பார்த்தாரா தெரியல, தேடிட்டு இருக்காங்களா, ஆமாம் இன்னும் தேடிட்டு இருக்காங்க, இன்னமும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள், முடிவு ஆகவில்லை என்று திருவசிப்போ 9 திருமுறையில் திருவாலி அமுதனால் மிக அழகாக அழகாக பாடுகிறார், வைத்த மலரடி மாலவன் காண்கிறேன், அதே மாதிரி பிரம்மாவும் முடியை காண்கிறேன், இன்னமும் தேடுகின்றார் என்று எடுத்துக்கணும். இன்னமும்னா என்ன அர்த்தம், நம்ம சாதாரணமாக வந்து ஒரு கடையில் போனீங்கன்னா இன்று ரொக்கம் நாளைக்கு கடன்மா, அப்படின்னா என்னைக்கு பண்ணாலும் அதே தான் அர்த்தம். அதுபோல் இன்னமும் தேடுதான், என்றைக்கு படிச்சிங்களாலும் இன்றைக்கும் தேடிதுன்னா, இன்றைக்கி 6/12/2022 தான் இன்றைக்கும் தேடிதான் இருக்கு என்று பொருள் ஆகிறது. ஆகவே இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு உருவ கதை இருக்குது. இது முழுக்க முழுக்க ஒரு உருவ கதை தான். அங்கே பேசப்படுகிற திருமால், அங்கே பேசப்படுகிற அயன் என்பது ஒரு குறியீடுகள், அவ்வளோதான். அந்த குறியீடுகளை வைத்து ஒரு பெரிய பேருண்மை, கடவுள் பேருண்மையை நமக்கெல்லாம் மிக அற்புதமாக எடுத்து சொல்லுகிற பாங்கிலே தான் அந்த பெரியவர்கள் அந்த கதையை நமக்கு உருவாக்கி கொடுத்துருக்கிறார்கள். அதில் அந்த நேரத்தில் எழுந்த ஜோதி. இப்போ இந்த கதையை உருவக கதையில் மற்ற விஷயங்கள் புனைவுகளாக இருக்கலாம், ஆனால் எழுந்த ஜோதி புனைவு அல்ல, அது அகண்ட ஜோதி, அகண்ட அரும்பெரும் ஜோதியாக எழுந்தது. அந்த அகண்ட அரும்பெரும் ஜோதியாக எழுந்ததை ஜியோதெர்மல் சயின்டிஸ்ட் எல்லாம் ஒரு காலத்தில் இங்கே இப்படி ஒன்று வந்தது என்று குறித்திருக்கிறார்கள். ஆகவே அது உண்மை, அதை வைத்து இவர்கள் புனைந்திருக்கிறார்கள், அந்த உருவக கதையை புனைந்து ஒரு பெரிய கடவுள் பேருமே நமக்கு காட்டியிருக்கிறார் என்பதை அதிலிருந்து நம்ம தெரிந்து கொண்டது. நிச்சயமா மேடம், இப்போ நீங்கள் சொல்லுங்கள், கடவுள் வந்து ஜோதி வடிவானவர் அப்படின்றத உணர்த்தினது தான் இந்த வரலாறு அப்படின்னு சொல்லலாமா? ஆமாம், ஜோதி வடிவாக அதுக்கு முன்னாடி நாம் இந்த கார்த்திகை தீப வெண்பா முதல்ல பாடினேன் இல்லையா, அது நான் முடிக்கும்போது நீங்கள் சொன்னீங்க திருவண்ணாமலையில் எப்படி கூட்டம் பாருங்கள், அப்படி கூட்டமாக வந்திருக்காங்க. ஆமாம், எதுக்காக அவ்வளோ கூட்டம் வராங்க? இந்த வெண்பா நான் பாடின பாட்டில் ஒரு வரி வந்தது, பருவரல் தீர் கார்த்திகை தீபம், பருவரல்னா துன்பங்களை எல்லாம் தீர்க்கும் கார்த்திகை தீபம். அப்போ மக்கள் கூட்டம் கூட்டமாக அந்த அண்ணாமலை சோதியை பார்க்க வராங்கன்னு சொன்னால் அவர்களுடைய துன்பங்கள் எல்லாம் பொடி பொடி ஆகும் அப்படிங்கிற அந்த பெரு நம்பிக்கை அதில் வராங்க. இப்போ ஐயா வந்து அருமையாக அந்த புராண கதையை நமக்கு சொன்னாங்க, இப்படி அயனும் மாலும்
அடிமுடி தேடி போனப்போ அந்த வளர்ந்து கொண்டே போன சோதி வடிவிலே சிவபெருமான் எப்படி எழும்பி நின்றார் அப்படிங்கிறது அழகாக சொன்னாங்க. இதுக்கு பின்னணியில் பெரியவங்கள்லாம் நிறைய தத்துவங்களை நமக்கு சொல்லியிருக்காங்க. வாரியார் சுவாமிகள் ரொம்ப அழகாக சொல்லுவார், அதாவது அயன் என்பவர் கலைமகளினுடைய கணவர் இல்லையா, கலைமகள் கல்விக்கு அதிபதி. ஆமாம். திருமால் திருமகளினுடைய கணவர், திருமகள் செல்வத்துக்கு அதிபதி. அப்போ அந்த பெருமானை நாம் காணணும் அப்படின்னா, நாம் பெரிய கற்றறிந்த பெரும் அறிஞராக பெரிய ஞானியாக இருந்தால் போராது, நல்ல கல்விமானாக இருந்தாலும் அந்த பெருமானை கல்விமானாக இருக்கேன் நான், எனக்கு எல்லாம் தெரியும், நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், நான் இவ்வளோ கற்றவன் அப்படிங்கிற அந்த அகந்தை நம் மனதிலே இருக்குமே ஆனால் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அந்த பெருமானை நம்மால் காண முடியாது. அதாவது ஆண்டவன் முன்னாடி அகந்தை இருந்தால் ஆண்டவனை உணர முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க. அதே போல் பெரிய செல்வன், செல்வத்தில் செல்வ செழிப்பில் நான் பெரியவனாக இருந்தாலும் என்னால் எனக்கு எல்லாம் இருக்குது, எல்லா பொருள் எல்லாம் என்னால் வாங்க முடியும், எல்லா பொருளும் என்கிட்ட இருக்குது, பணம் இவ்வளோ இருக்குது அப்படின்னு நினச்சாலும் பெருமானை அடைய முடியாது. அந்த ஆணவம் நீங்கினால்தான், அதனால்தான் இவராலையும் கண்டுபிடிக்க முடியல, தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற கருத்தை நீங்க சொல்லிருக்கீங்க. தற்போது கோயிலில் பஞ்சமூர்த்திகள் வந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வந்திருக்கிறோம். ஆரவாரமாக வெளியே வந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து சத்யவேல் முருகனார் ஐயா கிட்ட பேசலாம். ஐயா, இப்போ வந்து நம்ம இந்த விழாவோட சிறப்புகள் வந்து பேசணும். இந்த கோயிலுக்குன்னு ஒரு சில சிறப்புகள் இருக்கும். தற்போது இப்போ அங்கே நடக்கக்கூடிய அந்த நிகழ்வு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, பஞ்சமூர்த்திகள் வலம் வர்றாங்க, அதை வந்து மக்கள் வந்து பக்தி பரவசத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். என்கின்ற இந்த மரபு என்பது மிக முக்கியமான மரபாக எல்லா விழாக்களிலும் எல்லா கோயில்களிலும் கொண்டாடப்படுகிற ஒரு மரபு. காரணம் என்னவென்றால், பிரபஞ்சம் என்பது மிக அற்புதமான ஒரு கூட்டு கலவை, நெருப்பு நீர் அது எல்லாம் வரிசையாக நமக்கு தெரிந்த அந்த ஐந்தும் ஃபண்டமெண்டல் எலிமெண்ட்ஸ், ஒவ்வொன்றிலையும் அவன் இருக்கிறான் என்ற காரணத்தினாலே அந்த ஒவ்வொரு இயக்கத்தையும் அவன் செய்கிறான் என்ற காரணத்தினாலே அவரை அந்தந்த இடத்துல வைத்து வணங்குகிற ஒரு பகுதி. ஆகமத்திலே இதுக்கு அட்டமூர்த்த வழிபாடு என்று பெயர். அது அந்த அட்டமூர்த்தத்தில் சூரியனும் சந்திரனும் போக உயிரும் போக பிரபஞ்சங்களுக்கு அதுக்குரியதை எடுத்து சொல்வார்கள். ஆகவே இந்த இடத்திலே வந்து இதை உருவமாக அம்மையும் அப்பனும் முருகன் பிள்ளையார் அங்கே சண்டிகேஸ்வரன் என்ற இந்த ஐந்தையும் வைத்து ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றத்துக்கு குறியீடாக வைத்தார்கள். ஆக பிரபஞ்சத்தினுடைய பிரதிபலிப்பாக அங்கே ஒரு வழிபாடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பிரபஞ்ச வழிபாடு தான் பஞ்சமூர்த்தியாக நம்ம எடுத்து சொல்லுகிற அந்த நிலையில் வருகிறது. இதற்கு முன்னால் வந்திருக்க வேண்டியது வந்து எனக்கு நினைவு சரியாக இருக்குமானால், அர்த்தநாரியினுடைய இது வந்திருக்கணும் வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும், அதை பத்தி வந்திருக்கும். ஆக அந்த அர்த்தநாரி வடிவத்தை வந்து சொல்லும்போது இந்த ஆண் பெண் என்பது சமம் என்பதை காட்டுவது இல்லையா, தனக்கு பாதியாக இடம் கொடுத்தவன். நம்ம வந்து
இடம் கொடுத்ததுக்காக பாராட்டணும் இல்லையா. பெண்ணுக்கு இடம் கொடுத்தாலும் அதே அதே சமயத்தில் ரொம்ப இடம் கொடுத்துல, பாதியை தான் கொடுத்துருக்கார். ரொம்ப இடம் கொடுத்தாலும் எல்லாரும் பேசுவாங்க. ஆனால் அது மாதிரி மிகச்சரியாக இணையாக வைத்த ஒரு அற்புதமான இணையராக அதனுடைய பெருமைகளையெல்லாம் எடுத்து சொல்வதற்கு நேரம் இராது. ஆனாலும் இந்த அர்த்தநாரி என்பது ஒரு சில இடங்களிலே மட்டும்தான் கொண்டாடப்படுகிற ஒரு விழாவை காணும். திருச்செங்கோட்டில் ஒரு அர்த்தநாரீஸ்வரர் இருப்பார், இன்னொரு சில இடங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனால் இங்கே நீங்கள் சொன்னது போல் வருடத்துக்கு ஒரு முறை தான் அந்த விழாவை அவர் செய்கிறார்கள். அது இல்லாமல் மற்றது நடக்காது. என்ன, ஆண்டவன் முதலிலே தான் யார், நான் அன்பனாக இருக்கணும் என்று காட்டவர் தான் பஞ்சமூர்த்திகள் என்பது விரிவு வருகிறது என்பதற்காக ஐதீகத்தை வைத்திருக்கிறார்கள் என்பது நம்ம தெரியும். மேடம் நீங்கள் சொல்லுங்கள். இந்த அர்த்தநாரியை பற்றி நம்ம பேசினோம். இது தொடர்பாகவும் இந்த திருவண்ணாமலை இந்த தீபத் திருவிழாக்குரிய ஒரு புராண கதை, அதாவது பார்வதி தேவியார் ஒரு முறை சும்மா விளையாட்டா சிவன் அருணுடைய கண்ணை மூட அப்போது இந்த உலகமே இருண்டு போனது. அப்போ அதனால் பல துன்பங்கள் உயிர்களுக்கு. அந்த பாவத்தை போக்க இங்கே வந்து காஞ்சிபுரத்தில் வந்து அவங்க காமாட்சியாக அவதரித்து தவம் இருந்து பிராணை அடைந்தார் அப்படின்னும். அப்போது அவர் உங்களோட எனக்கு சரி பங்கு வேணும் உங்களோட உடலில் அப்படின்னு கேட்டு திருவண்ணாமலையில் தவம் செய்ததாகவும், இந்த நாளிலே பெருமான் அவருக்கு அனுகிரகம் பண்ணி தன்னுடைய உடலிலே பாதியை தந்து மாதொருபாகனாக அர்த்தநாரியாக அவர் காட்சியளித்தார் அப்படிங்கிற ஒரு புராண கதையும் இந்த தீபத் திருநாளோடு நமக்கு தொடர்புடையதாக இருக்கிறது. நிச்சயமா. மேலும் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தலம் அப்படின்னு, இது பழைய பெரியவர்களெல்லாம் சொல்லுகிற ஒரு சொலவடை. ஏன்னா திருவாரூரில் பிறந்தால் முக்தி, காசியிலே இறந்தால் முக்தி, தில்லையை கண்டால் முக்தி, திருவண்ணாமலை நினைத்தால் முக்தி என்று நான்கு வகையாக எடுத்து சொல்லுகிற ஒரு வகை இருக்கிறது. இதில் என்ன மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியதுன்னா, பிறக்கிறது நம்ம இஷ்டத்துக்கு வராது அதுலையா. ஆமாம், பிறக்கிறது நம்ம நீ உன் கையில் எல்லா அதிகாரத்தை கொடுத்துட்ட, நீ எங்கே ஒன்றா பிறந்துக்கன்னு நம்மகிட்ட இருந்தோம்னா ஒருத்தரும் நம்ம இப்போ இருக்கிற இடத்துல பிறந்துருக்க மாட்டோம் இல்லையா. நிச்சயம் அவர் இஷ்டத்துக்கு தான் ஏதாவது பெரிய அம்பானி அதானியாக பார்த்து எல்லாம் கூட்டமாக கூடிகிட்டு இருக்கும். ஆனால் மிக முக்கியமாக நான் அப்படி நம்ம போய் அந்த இடத்துல போய் பிறந்தோம்னா நமக்கு லாபமாக இருக்கலாம், அவங்களுக்கு அது லாபமாக இருக்கணும்னு தெரியாது, அது நம்ம கையில் இல்லை. அதே மாதிரி இறப்பு என்பதும் நம்ம கையில் இல்லை இல்லையா. நம்ம ஒன்றுமில்ல, எனக்கு தெரிந்த ஒரு நேவல் டாட்டானுடைய என்று பழைய இப்போ இருக்கிற டாட்டாவுடைய முப்பாட்டனார் இருந்தார். அவர் லண்டனில் நடந்து கொண்டு இருந்தார், காலையில் நடைப்பயிற்சியில் போயிட்டு இருந்தார். திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து அந்த பிளாட்ஃபாரத்தில் கீழே விழுந்தார். எவ்வளோ பெரிய பணக்காரர் எங்கேயோ போய் விழுந்தார், எங்கேயோ இறக்க போகிறோம் யாருக்கும் தெரியாது. ஆக இறப்பதும் எனக்கு என் கையில் இல்லை, பிறப்பதும் என் கையில் இல்லை. அப்போ அது இது பிறந்தால் முத்தினா நான் தேடி போக முடியாது, இறந்தால் முத்தினா தேடி காசிக்கு போயிட்டு திரும்பி வந்து இறந்தவன்லாம் இருக்கான். அது அதனால் அது வந்து நம்ம கையில் இல்லைன்னு நமக்கு தெரியுது. அடுத்து வந்து தில்லையை பார்க்கறனா எப்போ போய் வர்றதுக்குள்ளே ஆயிரம் பிரச்சனை, குடும்ப பிரச்சனைகள், ஆக அதுவும் நம்ம கையில் இல்லை. என்ன நினைக்கலாமே, ரொம்ப சுலபம், சொன்ன உடனே எளிய முறையில் நம்ம இறைவனை இப்போ நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். திருவண்ணாமலை அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி என்ற அந்த கூட்டத்தை பார்க்கும்போதே நம்ம கோஷம் விடும் அளவுக்கு நமக்கு உள்ளிலேருந்து உணர்வு தூண்டுகிறது என்பதை நம்ம பார்க்குறோம். ஆகவே நினைக்கலாம், நினைத்தால் முத்தி தருகிறாள் என்று சொல்லும்போது இதை ஒட்டி எனக்கு ஒரு சின்ன ஒரு அந்த சோழசேன மாலையில் ஒரு அழகான பாட்டு இருக்கிறது. அது வந்து சிறப்பாக சொல்லியிருக்கார் என்னென்னாக்கா, இது எங்க கையில் ஆனால் இது இருக்கா, இது எங்கே இல்லை, நான் நினச்சா முத்தி கொடுக்குறேன் என்று எடுத்து சொல்லுகிறார். அப்புறம் அடுத்த உடனே அப்படின்னா நினச்சா முத்தியா சரி அப்படின்னா அவர் சொல்லுகிறார். ஒருத்தர் வந்து சொல்கிறான்னா பெருமானே இன்றைக்கி நான் நினச்சிட்டேன். திருவண்ணாமலையில் நடைபெற்று வரும் திருக்கார்த்திகை தீபத் திருவிழாவை சன்யூஸ் வாயிலாக பார்த்து வருகிறோம். 2668 அடி உயர மலை மீது மகாதீபம் இன்று மாலை ஏற்றப்படவிருக்கிறது. அதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. அதற்கான அந்த கொப்பரை மற்றும் திரியை கொண்டு செல்லும் அந்த பணிகள் ஏற்கனவே நடைபெற்று முடிந்த நிலையில் தற்போது தீபம் ஏற்றுவதற்கான அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. அலைக்கடல் என மக்கள் அங்கு திரண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து சசிரேகா மேம் உங்கள்கிட்ட கேட்குறேன். இப்போது நினைத்தாலே முக்தி தரும் ஸ்தலம் அப்படின்னு ஐயா வந்து ஒரு கருத்து சொன்னாங்க. சுருக்கமாக ரெண்டு வரியில் நீங்கள் ஒரு கருத்து சொன்னீங்க.
நினைத்தாலே முக்தி ஐயா அழகாக சொன்னாங்க. பிறப்பு இறப்பு நம் கையில் இல்லை, நினைப்பு நம் கையில் இருக்குது, நினைக்கலாமேன்னு என் சிற்றறிவுக்கு எட்டிய ஒரு செய்தியை நான் இங்கே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். திருவண்ணாமலை அப்படின்ன உடனேயே நமக்கு பெருமான் தீப்பிழம்பாக நின்றது தான் நினைவுக்கு வரும். உடனேயே நான்முகனும் திருமாலும் நான் தான் பெரியவன் சண்டையிட்டதும் அவர்கள் தேடி போனதும் பார்க்க முடியாமல் அவங்களுடைய ஆணவம் அழிந்து பெருமானை பணிந்து நின்றதும் பெருமான் அவர்களுக்கு அருள் புரிந்ததும் நம்ம நினைவுக்கு உடனே அதை நினச்ச உடனே வந்துடும். அப்படின்னா என்ன, ஆணவம் இருந்தால் பெருமானை அடைய முடியாது அப்படிங்கிறது உடனே நம்ம ஆணவம் ஒழிந்தால் அவரை நாம் அடையலாம். ஏன்னா பெருமானை அடைவதற்குரிய, அதனால தான் நினைத்தாலே முக்தி, முக்தி அடையணும், பெருமானுடைய திருவடியை நாம் அடையணும்னா ஆணவத்தை முதலிலே ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிற சிந்தனையை. ஏன்னா சைவ சித்தாந்தமும் நமக்கு என்ன சொல்லுது, மும்மலங்கள் தான் நம்மளை வந்து பெருமான் கிட்ட அண்ட விடாமல் தடுக்கின்றன. ஆணவம் கண்மம் மாயை, முதல்ல இருக்கிறது ஆணவம் தான். அப்போ அந்த ஆணவத்தை நீ ஒழி ஒழி அப்படின்னு திருவண்ணாமலையை நினைக்கும் பொழுதே நமக்கு அந்த செய்தி நம் மனதிற்கு வருகிறது. முக்திங்கிறதுக்கான அடிப்படையை அந்த திருவண்ணாமலை நமக்கு தருகிறது. நிச்சயமா. இப்போ வந்து அந்த விழாவுடைய சிறப்புகள் சொன்னீங்க, கோயிலுக்குன்னு ஒரு சில சிறப்புகள் இருக்கும், அந்த மலைக்குன்னே ஒரு மகிமை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த மலை வந்து அதுவே வந்து சிவனின் ரூபமாக தெரியக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி இங்கே வந்து மலையே சிவபெருமானாக கொண்டாடப்படுகிற மலை, பெருமானே அங்கே மலையாக நிற்கிறார் அப்படிங்கிறதுனால ரொம்ப போற்றுதலுக்கும் பெருமைக்கும் உரிய மலையாக திருவண்ணாமலை விளங்குகிறது. இந்த கிரிவலம் வருவது வந்து ரொம்ப ரொம்ப மகிமைகளை நமக்கு வழங்கக்கூடியது அப்படிங்கிறது பல அருளாளர்கள் அங்கே சித்தர்கள் பலர் வாழக்கூடிய இடமா தான் வந்து பலர் வாழ்ந்த பூமி. அவங்க இன்றைக்கும் அவங்கள்லாம் நம்ம கிரிவலம் போகும்போது அவங்க கூட நம்ம கூடவே வருவாங்க அப்படிங்கிற ஒரு அந்த பயபக்தியோடு நாம் அந்த கிரிவலத்தை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பெரியவர்கள் நமக்கு காட்டியிருக்கக்கூடிய வழி. அந்த கிரிவல பாதையில் நாம் எட்டு திசைகளுக்கு அதிபதிகளான அந்த எட்டு அதி தேவதைகளை அந்த எட்டு அதிபதிகள் பூசித்த திக்பாலகர்கள் அட்ட திக்பாலகர்கள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய எட்டு திசைகளுக்கு உரிய அந்த தேவதைகள் பூசித்த லிங்கங்கள், குபேரலிங்கம், நிருத்தி லிங்கம் அப்படின்னு நாம் அந்த எட்டு லிங்கங்களையும் தரிசித்து கொண்டு அந்த வகையிலே அந்த எட்டு திக்பாலகர்களினுடைய அருளையும் வேண்டி கொண்டு நாம் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு. அந்த மலையில் இருக்கக்கூடிய அந்த மூலிகைகள் அவ்வளவு நமக்கு எல்லாமே வந்து நம்ம ஆரோக்கியத்துக்கும் நல்லதுன்னு சொல்றீங்க. தொடர்ந்து ஐயா கிட்ட பேசலாம். ஐயா, இப்போ வந்து கிரிவலம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது கிரிவலம் வந்து பௌர்ணமி தினத்துல வந்து போவாங்க, குறிப்பா பௌர்ணமி தினத்துல தான் போகணும் அப்படின்றதுக்கு என்ன காரணம், கிரிவலம் போறதுக்கான அந்த மகிமை அப்படின்றது என்ன? நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. கிரிவலம் ஏன் பௌர்ணமியில இருக்கணும், கிரி எப்போ இருக்கு, நாள் எப்போ நம்ம கையில் இருக்கு, சுற்றி வரலாமே, ஏன் அது என்ன பௌர்ணமி என்பதுதான் கேள்வி. இல்லை, மிக முக்கியமானது என்னென்னா, இதற்கு ஒரு அடிப்படையான ஒரு காரணம் இருக்கிறது, அதுக்கு ஒரு பாடலும் சோனசைல மாதிரில இருக்குது. அப்போ வந்து என்னென்னா, இந்த திருவண்ணாமலை இறை சிறப்பு பெற்ற திருவண்ணாமலையாக வந்ததற்கு காரணம் என்ன என்று வந்து அற்புதமான கற்பனையை விரிக்கிறார் துறைமங்கல சிவபிரகாஷ் அவர்கள். அதாவது அவர் சிவபெருமானுடைய சடையில் பிறை இருக்கிறது, எல்லாருக்கும் தெரியும் பிறை இருக்கிறது. அது பிறை என்று சொன்னாலே அது சந்திரன் அல்ல, முழு நிலம் அல்ல. பிறை என்று சொன்னாலே அது வந்து பாதியோ பாதிக்கு கீழே வந்து குறையுடைய மதி இல்லையா, மதியினாலே சந்திரன் இல்லை, நிறைமதி இல்லை, குறைமதி. ஆகவே எல்லா இடத்துலையும் அவர் பார்க்கும்போது, பிறையோடு பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்களான்னா, அவர் பார்த்து குறைமதியோன் குறைமதியோன் அப்படின்னு சொல்கிறாங்களாம். குறைமதியோன்னா அர்த்தம் வேறு இல்லையா, அது அறிவு குறைஞ்சிட்டு இப்போ அந்த செம்மலையா அல்லது செமிமலையான்னு ஆயிடுது, அந்த மாதிரி ஆகிடுது. ஆகவே குறைமதியோன்னு குறைமதியோன்னு சொன்னால் அந்த மாதிரி தவறுனா அவருக்கே என்னென்னா பேரறிவு பரம்பொருள்னு சொல்கிறாங்க, என்ன இந்த மாதிரி இன்னொரு வார்த்தையில் சொல்கிறாங்களேன்ட்டு அவர் வருத்தப்பட்டாராம். அது பரம்பொருள் வருத்தப்பட்டதான். அந்த அவருக்கு இருந்த குறை அவருக்கு இருந்து எங்கே தீர்ந்ததுன்னா, நீங்கள் அடிக்கடி கேட்டீங்க இது என்ன சிறப்பு, இந்த திருவண்ணாமலை இந்த கார்த்திகை தீபத்துக்கு என்ன சிறப்பு, இதுதான் சிறப்பு. அவருக்கு இருந்த குறை அங்கே தீர்ந்தது,
சிவபெருமானுக்கே இருந்த குறையே அங்கே தீர்ந்து வந்தேன். அப்படின்னா அவர் மலையே மகாதேவன், இப்போ கூட நம்முடைய சகோதரி சொன்னாங்க, அது மலையே மகாதேவனாக இருக்கிறான். அது என்னென்னா பெரிய ஒரு அரு ஒரு நெருப்பு பிழம்பானது, அதுக்கப்புறம் அந்த குளிர்ந்து இப்படி மலையாக நிற்கிறது, அவ்வளோதான். ஆகவே உண்மையிலே கோயில் என்று சொன்னால் அதுதான் கோயில். அப்போ அந்த புரோட்டோடைப் தான் நம்ம தனியாக வச்சு கும்பிட்டுருக்கோம் வெளியே, அது அதுதான் அதுதான் கோயில் என்று சொன்னால் அந்த நெருப்பு மலை இருக்கு பாருங்கள், அந்த நெருப்பு மலையோட இதை பார்க்குறோம். அந்த மலைக்கு மேலே பார்த்திங்கன்னா இவருக்கு என்ன குறைமுதியோன்னு பேர் வந்தது இல்லையா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதத்தில் வருகிற பௌர்ணமி இருக்கிறது பாருங்கள். அப்போ அந்த மலை மேலே ஒரு பௌர்ணமி நிலவு வந்து சூடுகிறது, அப்படின்னா என்ன ஆகுதுன்னா முழுமதியாக மாறிவிடுகிறது. ஆகவே சிவபெருமானே இப்போ நான் குறைமுதியவனாக இருந்தேன், இந்த ஊரில் வந்தோடனே நான் முழுமதியவன் ஆகிட்டேன் என்று சொல்லி அவருக்கே ரொம்ப சந்தோஷமான ஒரு ஊர் தேடி வந்த ஊர் அதுவாக இருக்கிறது என்று மிக அழகாக ஆண் குறை மதியே தாங்கியன் உலகம் அரை குறை அற நிறை மதியும் தாங்கிய முடியோடு ஓங்கிய சோழ சைலனே கைலை நாயகனே என்று மிக அழகாக. நிச்சயமா இதுவரை அறிந்திராத ஒரு விஷயம், அதாவது நிறை மதியோன்னு அப்படின்னு சிவன் வந்து அங்க நினைச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. அதே மாதிரி இப்ப அந்த கோயில் சிறப்புலேயே இன்னொரு மிக சிறப்பு என்னன்னா, பல அடியார்கள் நீங்கள் சொன்னது போல் ஞான தபோதரனை வாவென்று அழைக்கும் மலை அது. அந்த மலையில் எத்தனை தபோதரர்கள் இருக்கிறார்கள் என்பதை நம்ம வரிசையாக சொல்லி பார்க்க. இன்னொரு பெரிய விஷயம், நினைச்சவனுக்கு முத்தி கொடுக்குறாங்க. என்ன மிகப்பெரிய விஷயம்னா, எவ்வளோ எளியவர் என்று சொன்னார் வல்லாள மகாராஜ், ஒரு மனிதனுக்கு இந்த இறந்த உடனே நம்ம ஒரு நீர்க்கடன் நெருப்பு கடன்லாம் செய்கிறோம்ல, அந்த நீர்க்கடனை நெருப்பு கடனையும் அண்ணாமலையார் வல்லாள மகாராஜன் என்ற ஒரு மனிதனுக்கு செய்கிறாராங்க, வருஷந்தோறும் செய்கிறார். இது எவ்வளோ பெரிய விஷயம். நாம் கடன்களை செய்து இறைவனை அடைவதற்கு பார்க்குறோம், இறைவனே ஒரு மனிதனுக்கு செய்கிற ஒரு அற்புதமான இறங்கி வருகிறான், அவனுடைய எளிமையை முழுமையாக காட்டுகிறான் என்றால் அதுதான் அந்த திருவண்ணாமலையுடைய மிகப்பெரிய சிறப்பு. அங்கே நம்ம அருணகிரிநாத பெருமான் அவதரித்தார், அதில் தான் திருப்பழே கிடைக்காது நிச்சயம் இல்லையா. அதே மாதிரி அங்கே வந்து குரு நமச்சிவாயர்னு ஒருத்தர் இருந்தார், அங்கே ஒரு குகை நமச்சிவாயர்னு ஒருத்தர் இருந்தார். அந்த சித்தர்கள் இன்னும் பல பல சித்தர்களையும் நாம வரிசையாக சொல்லிட்டு இருக்கோம். ஏன் அவ்வளவுக்கு என்ன, இந்த ரமணர் இருந்தார், ரமண மகரிஷி இருந்தார், சேஷாத்ரி சுவாமிகள் இருக்கிறார். ஆக அங்கே எல்லா தபதரும் கூடி நிற்கிற இடம் அது, அவ்வளோ அந்த ஊருக்கு இருக்கிற சிறப்பு போல வேறு எந்த ஊருக்கும் கிடையாது. ஆகவே அதில் இருக்க எத்தனையோ இலக்கியங்கள், அருணாசல புராணம், அருணாசல சதகம், திருவுருணை கலம்பம், இந்த கார்த்திகை தீப வெண்பா, இப்படி ஏறத்தாழ அதுவேன்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு சுமார் ஒரு 8000 பக்கங்களுக்கு கூடிய ஒரு புத்தகமாக நம்ம தொகுப்பாக பார்க்கலாம். பக்தி வந்து இலக்கியமாக மாறிடுச்சு, மாறி மாறி இருக்கு. அந்த ஜோதி வந்து நீங்க நினைப்பது பிசிக்கல் ஃபயர் அல்ல, நம்ம சொல்றீங்க இப்ப நீங்க இப்ப ஜோதி சொல்லும் போது இல்ல 5 அடி 9 அங்கலத்துக்கு அது உயரத்துல அந்த இது வச்சுட்டு அதுல திரியை இட்டு விளக்கு ஏத்துறாங்க. நம்ம 1000 கிலோமீட்டர் 1000 மீட்டர் இது வந்து நாடாவை வச்சு ஏற்றுறாங்க. அது அது போல் அது ஃபிசிக்கல் ஃபயராக அதை அது வந்து நம்ம சொன்னோம்னா அது நம்ம நம்முடைய மனதால் கொச்சப்பட்டுக்கிறோம். அது அப்படி இல்லை, இல்லை இப்போதான் அந்த நடைமுறை இருக்கா இல்லை அதுக்கு முன்னாடி இல்லை இல்லை ரொம்ப நாள் அப்படி தான். அது அது பக்தியும் ஆண்டவனுடைய அருளும் இரண்டும் ஏந்த தீ அது. அதனால தான் அது வந்து சிதாகாய தீ, அறிவுடைய தீ. இந்த தீக்கெல்லாம் அறிவு இருக்காது, ஃபிசிக்கல் ஃபயருக்கு அறிவு ஜடம் அது. ஆனால் அது அந்த தீ அல்ல, இது ஆண்டவன் ஆதியும் அன்னம் இல்லாத அருட்பெரும் ஜோதி, அருள் உடைய ஜோதி, அறிவுடைய ஜோதி. அறிவுடைய அந்த அருட்பெரும் ஜோதியை கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை என்று பலபல பாராட்டி பாடுகிற ஒரு அற்புதமான ஒரு இடம் அதுதான் அதனுடைய சிறப்பே என்று நாம் சொல்லி இன்னும் பலபட சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அந்த அங்கே நடைபெறுகிற விஷயங்களை இன்னும் கொஞ்சம் நம்ம பார்த்தோம்னா கூட இன்னும் திருவண்ணாமலையில் நடைபெறக்கூடிய விழாக்களில் முக்கியமானது திருக்கார்த்திகை தீப திருவிழா. அந்த விழாவின் உச்ச நிகழ்வான மலை மீது மகாதீபம் ஏற்றக்கூடிய அந்த காட்சியானது இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு தெரியவிருக்கிறது. தற்போது அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன, தொடர்ந்து பேசலாம். சத்யவேல் முருகையா, இப்போ வந்து 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாக மக்கள் வந்து இந்த அரிய நிகழ்வை வந்து போய் பார்க்க முடியாத ஒரு சூழல் தான் இருந்துச்சு. ஆனால் இந்த வருஷம் இந்து சமய அறநிலையத்துறை வந்து இந்த விழாவுக்கு சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருக்கிறாங்க. வந்திருக்கக்கூடிய அந்த மக்கள் கூட்டம் வந்து அவங்க மனசில் இருக்கிற பக்தியையும் காட்டுது, இந்த நிகழ்வுக்கு வந்து 2 வருஷம் கழித்து வர்றோம் அப்படின்ற ஆவலை காட்டுதுன்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமாக. என்ன காரணம் வந்து இந்த ஈடு இணையில்லாத ஒரு பெருவிழா, நான் சொன்னது போல் தொன்மை தமிழர் விழா,
இந்த விழாவிற்கு மக்கள் கூடுவது என்பது இயல்பாக நடைபெறுகிற ஒன்று. இதை பற்றி பல வரலாறுகள் இருக்கின்றன. ஆனாலும் 2 ஆண்டுகள் தடைப்பட்டு போயிற்று. அந்த கரோனா என்பது வரேனா வரேனான்னு வந்து நம்மளை வாட்டி விட்டுருது. இப்போ இனிமேல் அந்த பிரச்சனை இருக்காது என்பதற்கு அடையாளமாக இந்த கூட்டம் அதுவே சான்று சொல்கிறது. பல நம்பிக்கையின் அடையாளம் அந்த கூட்டத்தினுடைய எண்ணிக்கை வந்து எண்ணி நடங்காத அந்த தொகையை பார்க்கும்போதே இவ்வளோ நாளாக ஒரு ஸ்ப்ரிங்கு எப்படி திடீர்னு விட்டோம்னா வெளியே வீரி வருமோ அதுபோல் வீரி வந்திருக்க ஒரு பெரிய கூட்டத்தை பார்க்கும்போது மனம் மிக மகிழ்கிறது. அது இன்னும் சொல்லப்போனால் தேர் இன்றைக்கு வழக்கமாக மழை பொழிய வேண்டும். இந்த முறையும் அதே மாதிரி இந்த தேரோட்டம் நடந்தபோது மழை வந்தது என்ற செய்திகளை பார்த்தபோது உண்மையிலேயே மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிவிடுறேன். ஏன்னா இதெல்லாம் மக்களுக்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தினால சொல்லுகிறேன். என்னென்னா இது இத்தனை கூட்டத்தை பார்க்கும்போது இது நமக்கு மகிழ்ச்சி ஏற்படுதுன்னு உடனே எனக்கு வேறு ஒரு நினைவுக்கு வருகிறது. இதே மாதிரி கூட்டம் நீங்கள் கீழே பார்க்குறீங்களே, இதே மாதிரி இந்த நேரத்தில் தேவர்கள் வருகிறார்கள் என்று வரலாறுகள் சொல்லிவிட்டது. அப்படி ஒரு கற்பனை காட்சியை சோழ சைனமாரில் சொல்கிறார். ரொம்ப இனிய கற்பனை. அது என்னென்னா தேவர்கள் இப்படி வந்து கொண்டிருக்காங்க, கீழே மக்கள் மனிதர்கள் போய் கொண்டிருக்காங்க. அங்கே சுற்றி வரும்போது என்ன பண்ணாங்கன்னா தேவர்களில் ஒருத்தர் வந்து கீழே போகிறாங்கல்ல அவங்களோட நாங்கள் ரொம்ப புண்ணியம் பண்ணாமல் தெரியுமான்ட்டு தேவர்கள் உள்ளே பேசிக்கிறாங்களாம். ஒருத்தர் இன்னொருத்தர் இன்னொரு தேவர் இன்னொருத்தர் தேவர் என்னென்னா சாமி பார்க்குறதுனா எப்படி பார்த்துக்கிட்டே இருக்கலாம்யா. இல்லை இப்போ நமக்கு அந்த ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ அந்த இது வந்து இமையா விழிகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவங்களுக்கு பட்டு பட்டு நொடிக்கு நொடி அமைஞ்சு அமைஞ்சு போகுது. அப்போ வந்து முழுமையாக அவளால் பார்க்க முடியல. நாம் எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கோம், அவ்வளோ பிரமாதமாக சாமி முழுக்க முழுக்க பார்க்கலாம். அவன் தலையில் இன்னொரு தோயம் குட்டினானோ என்ன தப்பு தப்பாக ஒன்று என்னென்னா இங்கே முக்கியமானதுன்னா பார்ப்பது என்பதை விட கிரிவலம் தான் ரொம்ப முக்கியமானது. கிரிவலம் வேண்டுமானால் கீழே கால் இருந்தால் அதுக்கு நடக்க முடியும். உனக்கு எனக்கு கால் இல்லைடா நடக்கிறாங்க அதை பார் என்று சொல்லி அவர்கள் தான் ரொம்ப புண்ணியம் பண்ணவர்கள் என்று வாழ்த்தினார்களாம். அதாவது நீங்கள் சொல்லும்போது இப்போ என்ன நினைக்க தோணுதுன்னா அங்கே செல்வதற்கு கூட ஒரு புண்ணியம் செய்திருக்கணும் என்பதே அது மிக அற்புதமான ஒரு கற்பனை. இல்லை தேவர்கள் பேசிக்கிட்டாங்களா இல்லைன்னா அவங்க தெரியாது. ஆனால் தமிழ் சொல்லுகிறது. தமிழ் எங்கேயும் சென்று அது செல்லாத இடமே இல்லை. ஒரு அழகான ஒரு கற்பனை எடுத்து நான் அவர்கிட்ட கொடுக்குறேன். அந்த மிக அற்புதமான ஒரு கூட்டத்தை பார்க்குறோம். இன்னும் சிறிது நேரத்தில் அந்த அகண்ட அற்பெரும் ஜோதி நம் கண்முன்னாலே காட்சி அளிக்க இருக்கிறது என்று நினைக்கும்பொழுதே உள்ளமெல்லாம் பூரிக்கிறது பரபரக்கிறது என்று சொன்னோம் என்பதை பார்க்க இன்னும் நாம் வந்து ஆர்வத்தோடு காத்துக்கிறோம். நிச்சயமாக. அதாவது அந்த மக்கள் கூட்டம் வந்து ஒரு நம்பிக்கையின் அடையாளமாக இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க. மேடம் இப்போ நீங்கள் சொல்லுங்கள், மக்கள் கூட்டம் வந்து ஆவலாக காண இருக்கக்கூடிய அந்த தீபம் மகாதீபம், அந்த மகாதீபம் வந்து ஏற்றுறதுக்கான தற்போது அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருது. அந்த செப்பு கொப்பரையில் தான் வந்து ஏற்றப்படணும் அப்படின்னு ஏதாவது காரணம் இருக்கா? அதுக்கு பிரத்யேக காரணம் ஏதாவது இருக்கா? அதுதான் வழி வழியாக நமக்கு மரபாக வந்திருக்கு. செப்பு கொப்பரையில் சன்னதியில் ஒரு தீபம், அந்த தீபத்தை கொண்டு வந்து கீழே வந்து தீபம் ஏற்றின பிறகுதான் வந்து மலை மீது ஏற்றப்படும். அந்த தீபத்தை எடுத்துட்டு வந்து 5 தீபங்கள் ஏற்றுவார்கள். அதை திருப்பி கொண்டு போய் அந்த ஒரு தீபத்தோட, அதாவது இறைவன் ஏகன் அநேகன் அப்படிங்கிற அந்த தத்துவத்தை சொல்கிற மாதிரி அதை திருப்பி அந்த தீபத்தில் சேர்த்து அப்புறம்தான் மேலே கொண்டு போய் போய் அதை ஏற்றுறாங்க அப்படிங்கிற. சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. செப்பு என்பதற்கு காரணம் என்ன என்று கேட்டது. நம்முடைய கோயில்களில் இருக்க அத்தனை உற்சவ மூர்த்திகளும் செப்பு திருமணி. என்ன காரணம் என்று சொன்னால் அதில் தான் அருள் மின்சாரம் பாயும். இந்த மின்சாரம் பாயிற கடத்தியாக கண்டக்டர் போல மின்கடத்தி போல இது அருள் கடத்தி. அது ஆகவே அதற்காக இந்த செப்பு திருமணிகள் தான் அந்த காலத்தில் பண்ணுவாங்க. 5 பொன்னாக செய்வதை விட செப்பு திருமணி சிறப்பு என்று ஆகமும் சொல்லுகிறது. ஆகவே அதனால் தான் இங்கேயும் வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவுச்சுடர். அந்த அறிவுச்சுடருக்கு உரிய இது வந்து தாங்குகிற ஒன்றாக ஒரு செப்பிலே அந்த பாத்திரத்தை வைத்து அந்த அற்பெருஞ்சோதி ஏற்றுகிற மரபுக்குள்ளே ஒரு உண்மை ஒளிந்திருக்கிறது. அதுவும் ஒரு விஞ்ஞான, இது வந்து எந்த ஃபிசிக்ஸில் பார்க்க முடியுமா? ஃபிசிக்ஸில் பார்க்க முடியும், மெட்டாஃபிசிக்ஸில் பார்க்கலாம். திஸ் இஸ் ஆக்சுவலி ரிலேட்டிங் டு மெட்டாஃபிசிக்ஸ் என்பதை நாம் நினைவுக்கு வந்தோம்னா ஏன் செப்பு என்பதற்கு நாம் புரிந்து கொள்ளணும்.
நிச்சயம். அதாவது தற்போது அந்த காட்சிகளை நம்ம பார்க்குறோம், அந்த செப்பு கொப்பரையை வந்து அலங்காரம் செய்யக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் வந்து மலை மீது மகாதீபம் ஏற்றப்படக்கூடிய அந்த அதற்கான முன்னேற்பாடுகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.